கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு புதிய கனம் உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம வகுப்பை நாம் துவங்கியது 145வது வகுப்பு. முந்திருக்கிறது தான் முதலாவது நிருபத்தை துவங்கியது 33வது சீரீஸ் நம்பர் 33. 15வது அதிகாரத்தை நாம் இதுவரையும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். சபையிலே நடைபெற்றதான, சபையில் இருக்கிறதான உபதேச பிரச்சனைகளை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அதிகாரங்களாக 15ம் 16ம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சபையில் உபதேசத்தை குறித்த பிரச்சனைகளை குறித்து கேட்கப்பட்ட கேள்வியின் ஆதாரமாக 15ம் 16ம் அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் நாம் 11 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்திருந்தாலும், இந்த வகுப்பிற்கான ஒரு சாராம்சத்திற்காக மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற சில வசனங்களை வேகமாக வாசித்து நான் 12க்கு வரும்படியாக நான் நினைக்கிறேன். 15வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பேஜ் நம்பர் 241. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ம் நாள் உயிர்த்தெழுந்தார். 11வது வசனத்துக்கு வரும். அங்க உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கேபாவுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் காண்பிக்கிறார் அப்படின்ற அந்த பகுதிகளை தாண்டி 11வது வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் நானாயிலும் அவர்களாயிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். எப்படி பிரசங்கித்து வருகிறார்களாம்? இயேசு கிறிஸ்து மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்ததை பிரசங்கித்து வருகிறார்கள். அதை கேட்டவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அதை விசுவாசிக்காத பட்சத்தில் உங்களுக்கு விசுவாசம் வீணாயிருக்குமே. ஏனென்றால் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ம் நாள் உயிரோடு எழுந்தது. எழுந்தது மாத்திரமல்ல, எனக்கும் கேபாவுக்கும் 12க்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எல்லாருக்கும் காட்சி அளித்தார். 500 பேருக்கும் மேலே காட்சி அளித்தார். இதை தான் நாங்கள் மறுபடியும் பிரசங்கித்து வருகிறோம். 11வது வசனம், ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் தொடங்குது. 12வது வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்ப என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அதுதான் ஒரு மெயின் தீம். ஒரு பிரசங்கத்திற்கான மெயின் தீம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ஒரு மெயின் தீமாக இருக்கிறது. ஏன்னால் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இனிமேலும் எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை தவிர மரித்தவன் உயிரோடு எழுந்தது கிடையாது. உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், லாசர் உயிரோடு எழுப்பினார் தானே, சின்ன பிள்ளை உயிரோடு எழுப்பினார் தானே, அவங்கெல்லாம் வந்து திரும்ப மறித்து போனார்கள். உயிரோடு எழுந்தவர்கள் திரும்ப மறித்து போனார்கள், அவருடைய நாட்கள் முடிந்தது மறித்து போனார்கள். ஆனால் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறது, உயிரோடு எழுந்தது மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர யாருமே இல்லை இதுவரைக்கும். இனிமேலும் அவரை தவிர யாரும் அதை சரித்திரத்தை மாற்றப் போவதும் கிடையாது. அப்ப ஒரு பிரசங்கம் என்பது அது ஆதாரமான முதல் துவக்கம் எப்படி துவங்குறது? மரித்ததை உயிரோடு எழுப்புறது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. யாராவது இருக்கிறாங்களா உங்களுடைய சமயத்தில், உங்களுடைய மதங்களில, உங்களுடைய கோட்பாடுகளில? நீங்கள் இவ்வளவு பேசுறீங்களே, இத்தனை வருஷம் வரலாறுன்னு சொல்றீங்களே, ஆனா உயிரோட யாராவது எழுந்தாங்களா? விஞ்ஞானத்தை மாற்றினார்களா? பூலோகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றினார்களா? அல்லது உங்களுடைய ஆதாரத்தை யாராவது மாற்றினார்களா? இயற்கையை மாற்றினார்களான்னு யாரும் கிடையாது. இப்போ இயற்கையை கையில் எடுத்தது, இயற்கையை மாற்றினது ஒரே ஒருத்தர், அவரை பற்றி தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு தீம், மெயின் தீம், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டவர், எல்லாவற்றையும் தங்களுடைய கரங்களில் வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அதை நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்க மரித்தோரில் உயிர்த்தது இல்லை என்று உங்களை எப்படி சிலர் சொல்லலாம் என்று கேட்கிறார். இப்போ பிரசங்கம் என்பது பேசிக்
ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்ட் பேசிக் கான்செப்ட் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், அதுதான் நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த ஒரு இடத்துல தான் இருக்குதா அப்படின்னா கிடையாது, எல்லா இடத்திலும் நாம் அதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 17:32 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் திகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று. மரித்தோர் உயிர்த்தெழுதலை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கேலியா இருந்தது, அதை எப்படி செத்தவர்களுக்கு உயிரோடு எழுந்துருவான், நாங்கள் புதைச்சாச்சு மண்ணுக்கு மண்ணாக போயிருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு, நார் இருக்கும் ஒன்றுமே இல்லை, பாடியில் வந்து 70% வந்து தண்ணி தான் இருக்கு, எல்லாம் மண்ணுக்கு மண்ணும் தண்ணிக்கு தண்ணியுமா போயிருச்சு, அதை எப்படி உயிரோடு வருவாங்க? அப்போ அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள், அவர்களுக்கு நம்புவதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுதான் நடந்தது, அதுதான் அவருடைய மெயின் பிரசங்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அது இயற்கையை மாற்றினார் என்பது அவருடைய ஆதாரமாக இருக்கிறது. அடுத்தது வசனத்தை பாருங்கள், 26:8 அப்போஸ்தலர் 26:8 தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? எப்படி வந்து மரித்தோரை எழுப்ப முடியும்? தேவனுடைய கரங்களிலே அப்ப எதை நாம் நம்பி இருக்கிறோம்? நாம் எதிர்பார்த்தது தேவன் செய்வார் என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்க வேண்டுமா, ஒரு மனிதனா இருந்துட்டு போயிடலாமே, ஒரு சூப்பர்மேனா இருந்துட்டு போயிடலாம், கொஞ்சம் நம்மளால ஒரு 2 அடி ஜம்ப் பண்ண முடியும்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, 5 அடி ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் 8 அடி ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு சூப்பர் மேன் 20 அடி ஜம்ப் பண்ணிட்டு போறான். நாம் எதிர்பார்க்கிறது, நாம் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு தேவன் என்ற ஒரு அவசியம் அல்ல, கடவுளுக்கு வேண்டிய அவசியம் அல்ல. கடவுள் என்பவர், தேவன் என்பவர் எல்லாவற்றையும் தாண்டினவர், இயற்கையை தாண்டினவர், உலகத்தை தாண்டினவர், அவர் எல்லாவற்றையும் கையிலே வைத்திருக்கிறவர். ஆகவே மரித்தோரை உயிரோடு எழுப்புவது அவருடைய பிரசங்கத்தின் ஆதாரமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:32 வாசிங்க. ஒரு மெசேஜினுடைய தீம் என்னவா இருக்கு? இந்த மரித்தவர், இந்த இயேசுவை தேவன் மரித்தவர்கள் வந்து உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், நேருக்கு நாங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 17:30-31 அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போட்டிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். எப்படி கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்கள், உயிரோடு எழுப்பினது கன்ஃபார்ம், அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது கன்ஃபார்ம், அவர் எழும்ப முடியாது என்பது நீங்க எப்படி அவரை நீங்க சந்தேகப்படுறீங்க? அவர் கடவுளா இருந்தாருன்னா முடியும் தானே? அவர் எழுப்பினதோட பர்பஸ் என்ன? யாரெல்லாம் மறித்திருக்கிறார்களோ அவர்களையும் மறுபடியும் கொண்டு வருவார் என்கிறதை அவர் காண்பித்திருக்கிறார், நிச்சயித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பிரசங்கத்தை அவர் கொண்டு வரார் பாருங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும், அந்த 12வது வசனம் எப்படி தொடங்குது? 1 Corinthians 15:12 கிறிஸ்து என்று தொடங்குகிறார். இந்த அதிகாரத்துல 2 இடத்துல 13வது வசனம் வரைக்கும், 13:33 நினைக்கிறேன், அது வரைக்கும் இயேசு என்கிற பெயர் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கார். கிறிஸ்து 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 என்றுதான் கொண்டு வருவார். ஏன்னா இயேசு அல்லது கிறிஸ்து அப்படின்னு ரெண்டு பேரா? ரெண்டு பேர் கிடையாது, ஒரே ஆள் தான். ஆனா இயேசு என்பது மாம்சத்திலே வந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், மாம்சத்திலே கொடுக்கிற பெயர். இயேசுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு கன்னியாகுமரியில நிறைய பேர் இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. புதுக்கோட்டை சபையில ஒருத்தர் இருந்தார் இயேசுன்னு சொல்லிட்டு. இயேசுங்கிறது பெயர் வைத்துக்கிறது தப்பு இல்ல, ஆனால் எந்த இயேசு? கிறிஸ்து ஆனார் அப்படிங்கறதுதான் இம்பார்ட்டன். இந்த இயேசுவே தேவன் கிறிஸ்து ஆண்டவருமாய் ஆக்கினார் அப்படின்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவர் குறிப்பிடுகிறார். பேதுரு, நிறைய இயேசு உங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் எந்த இயேசுவை சொல்லுகிறோமோ? அந்த வசனத்தை வாசிங்க, 36வது வசனம், 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை அவர் என்ன பண்ணாரோ ஆண்டவரும் கிறிஸ்துவாய் மாற்றினார். அப்ப கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் கிரேக்க பாஷையிலே ரட்சகர் என்கிற அர்த்தம், மேசியா என்று சொல்லப்படுகிறவர் எபிரேய பாஷையிலே மேசியா என்ற அர்த்தம், ரட்சகர் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் நாம் சேவியர் என்று பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து, மேசியா, சேவியர், ரட்சகர், மீட்பர் எல்லாம் ஒரே வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து மரித்தோரில்
உயிரோடு எழுந்தார். எந்த ஒருவரை ரட்சகர் என்று நினைக்கிறீர்களோ அந்த ரட்சகர் நாதான் கடவுள் நாதான் கடவுள் சொல்லி அவர் மறுத்து போய் விடவில்லை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி அது இல்லை என்று நீங்கள் சொல்லலாம்? அதான் வந்து அவசியமான ஒரு காரியம். மேடைகள் இன்றைக்கு வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதை விட தங்களை நிரூபிப்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதை காட்டிலும் தங்களுடைய தாளந்துகளை நிரூபிப்பதிலே, தங்களுடைய பெயர்களை முன்னதாக கொண்டு வருவதிலே அவர்களுடைய ஆர்வம். ஏன்னா டேலண்ட் ஷோவாக அது மாறி போனது. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மார்க்கத்தை விட்டு மதம் நிறையாக மாறி போனதுக்கான அவசியம். இப்ப இந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பாத பட்சத்திலே, இஃப் த கொரிந்தியன்ஸ் அக்செப்டட் திஸ் டீச்சிங் ஹவு குட் தே சே எ ஃபியூச்சர் ரெசரக்ஷன் ஃபார் அதர்ஸ் இம்பாசிபிள். இதை அவர்கள் நம்பின பட்சத்திலே, கொரிந்து சபையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தவர் என்று நம்பி இருந்தால் மற்றவர்கள் எழுப்பாமல் இருக்க முடியும் அல்லது எழுப்ப முடியாது என்று சொல்லி அவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? அதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஒரு சரித்திரத்துல அல்லது விஞ்ஞானத்துல ஒரு சாம்பிள் தான் எடுப்பாங்க. நம்ம ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு எடுத்துட்டா அது வந்து வெந்துருச்சு வேகலன்னா உடனே எல்லாம் நல்லா கிண்டிட்டு திரும்ப எடுத்து பார்க்க மாட்டோம். ஒரே ஒரு பருக்கு எடுத்து பார்ப்போம், ஓகே திரும்ப என்ன வேகணும். இப்ப சாம்பிள் அப்படிங்கிறது ஒண்ணுதான் எடுக்கிறது, அந்த சாம்பிள் எல்லா ரிசல்ட்டையும் அதை காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்போ விஞ்ஞானத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பாடு இருந்தால் எல்லாமே அது முரண்பாடாக இருக்கும், திரும்பவும் எல்லாத்தையும் ரீசெக் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ராக்கெட் பண்ணால் கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணாங்க, மூணு நாள் கவுண்ட் அவுட், அப்போ ஒவ்வொரு ஆள் எடுத்து செக் பண்ணி செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் உடனே அது லான்ச்சிங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கேயே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா மற்ற இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாத்தையும் திரும்ப செக் பண்ணு. உபதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்தது என்று சொன்னால், நிச்சயமாக அடிப்படை அங்க பிரச்சனை இருக்கிறது. வேற அது தவறா இருக்கிறது, வளர்ந்த இடம் தவறா இருக்கிறது, படித்துக்கொண்ட இடம் தவறா இருக்கிறது. ஏன்னா அங்க கற்றுக்கொண்டதுதான் வாயில வருகிறது. இப்ப வாயில வருகிறது ஏதாவது ஒன்று தவறா இருந்தாலும் வளர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த இடமும் பதிக்கப்பட்ட இடமும் அந்த வேறு தவறா இருக்கலாம். அதை நாம் செக் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்தால் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதான் வந்து சயின்ஸ். ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்தால் 100% நம்ம செக் பண்ணணும். எப்படி நம்ம செக் பண்ணுறது, எதை செக் பண்ணுறது? நம்ம உடனே நம்ம படிச்சுக்கிட்ட நிறுவனத்தையோ அல்லது நம்ம பெரியவங்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ கம்பேர் பண்ணுறதல்ல. வக்கீல் எதில் கம்பேர் பண்ணுறாரு? லா கம்பேர் பண்ணுறாரு. அவர் புக் வச்சிருப்பார், வரிசையா 400 books, 500 books வச்சிருப்பார். அந்த கேஸ் எடுத்து ரெஃபர் பண்றாரு, இந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த கேஸ் எப்படி முடிஞ்சது, எந்த ஆதாரத்துல சிவில் ஆக்ட்ஸ்ல எந்த செக்ஷன்ல இது வந்திருக்கு, எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு பேசும். மனுஷன் பேசுறதோ மெஜாரிட்டி பேசுறதோ கிடையாது. நேற்று அவ்வளவு பெரிய பில்ல பாஸ் பண்ணாரு, அத்தனை பேரும் இது தவறு, தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் மெஜாரிட்டி இருந்ததுனால பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணிட்டதுனால அது சரியாயிராது. மெஜாரிட்டி செய்த ஒரு காரியம் சரி அப்படின்றது நியமம் கிடையாது. எது சரியோ அதுபடி செய்தால்தான் அது சரியாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் போய் வேற கவர்மெண்ட் வந்தால் இதை திரும்ப மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தெரியாது நமக்கு. கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கோ டு த பேஸ், go to the foundation and refer it. எது நமக்கு foundation? வேதம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. யாருடைய போதனையோ யாருடைய அனுபவமோ யாருடைய கோட்பாடுகளோ கிடையாது. வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தில் இருக்கிறதா? மூன்று கோட்பாடுகள் நம்ம வச்சிருக்கிறோம், நாம வைக்கல, வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னதாக உத்தமனாய் நிற்கணும்னு சொன்னால் அவன் எப்படி பைபிளை படிக்கணுமா? 2 Timothy 2:15 வாசிக்கும். தேடி படி படி 2 Timothy 2:15.
குற்றவனாக நிற்கணும். தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் போய் நிற்கிறோம். நிற்கும் பொழுது நான் குற்றமற்றவனாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப் என்ன? வேதாகமத்தை நான் படிக்கணும். எப்படி படிக்கணுமா? பகுத்து படிக்கணும். நிதானமா படிக்கிறோம், பொறுமையா படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறோம். ஆனா எப்படி படிக்கணுமா? அதை பகுத்து படிக்கணும். எப்படி பகுத்து படிக்கணும்? முற்பிதாக்களின் காலம் இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் காலம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் காலம் இருக்கிறது. மூன்று காலத்திற்கும் உள்ள விஷயங்களை அந்தந்த காலத்தில் வைத்து நாம் படித்தாலே ஒழிய நாம் அதை புரிந்து கொள்ள மாட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒமான்ல வாங்குற லைசன்ஸ் எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் ஓட்டுவோம், இந்தியாவில் இருக்கிற லைசன்ஸ் எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல ஓட்டுவோம். அதான் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டலாம். தேவனுக்கு முன்னதாக போலீஸ் பிடிக்கும் பொழுது நீங்க குற்றமற்றவனா இருக்கணும்னு சொன்னால் அந்தந்த ஊர்ல அந்தந்த இடத்துல கொடுத்த சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்க குற்றமற்றவர். தேவனுக்கு முன்னதாக நான் உத்தமனா இருக்கணும்னு சொன்னால் வேதாவது நீ பகுத்து படிக்கணும். பகுத்து படித்தால் நான் சரியான இடத்துல நிற்பேன், என்னுடைய பேஸ் கரெக்டா இருக்கும். Either people were wrong in denying a future resurrection for all people or they were wrong about Jesus' resurrection. எல்லா ஜனங்களும் அதிலே நமக்கு நிறைய பேருக்கு டவுட் உண்டு. யாரெல்லாம் உயிரோடு எழுப்புவாங்க? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம் எழுப்புவாங்களா, ஏற்றுக்கொள்ளாதவங்களும் எழுப்புவாங்களா? எல்லாருமே எழுப்புவாங்க. யாரெல்லாம் மறித்தார்களோ அத்தனை பேரும் உயிரோடு எழுப்புவார்கள். யாரெல்லாம் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் மறுரூபப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம் உயிரோடு வருவான், அவங்க மாத்திரம் அவரோட போயிடுவாங்க, மற்றவங்களும் அதோடு முடிஞ்சு போச்சு கட்டி விட்டுவாரன்னு கிடையாது. யோவான் 5:28-29 வாசிங்க. பிரேதக்குழிகளில் உள்ள அனைவரும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்பார்கள். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் எழும்புகிறார்கள், தீமை செய்தவர்களும் எழும்புகிறார்கள். இரண்டு பேருக்கும் இரண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட் அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் ஒருவேளை இந்த குறைந்த சபையில் இருக்கிறவர்கள் நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலே அவர்கள் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்களாம். 1 Corinthians 15:13 இப்படியா சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. 16 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப எவ்வளவு ஒரு அவங்களுடைய அந்த பேஸே வந்து தவறான கருத்தாக போய்விடுகிறது. ஏதோ ஒரு சாதாரண விஷயம், சாதாரண கொள்கை, அந்த சபகாரங்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி சொல்லிட்டு போறோம்? ஏன்னா நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும், அப்பதான் நமக்கு கூட்டம் வரும். அந்த மாதிரி வேதத்தை விட்டுவிட்டு தங்களுக்கு ஏற்ற ஒரு நன்மையான காரியங்களை பற்றி கொண்டால் எங்கு கொண்டு போய் முடிகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவையே நாம் மறுதளிக்கக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறதாம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதற்கு அவர்கள் சொல்வதற்கு சமமாய் மாற்றி விடுகிறது. அது ஆதாரமாக 6 வகையான ஒரு கன்ஃபர்மேஷனை அந்த அதிகாரத்தின் வசனங்களிலே கீழே கொண்டு வருகிறார். 13 வசனம், 12 நம்ம வாசித்து முடிச்சிருக்கிறோம். இப்போ 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மரித்தோர் எழ முடியும் என்பது அங்கு திண்ணமாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தால் எப்படி நீங்க கிறிஸ்தவர்களாக சொல்லிக்கொள்ள முடியும்? அந்த கேள்வி அங்கு வருகிறது. How can you call as a Christian if you don't believe the resurrection? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறதான வித்தியாசம். அதுவே இல்லைன்னு சொன்னால் எப்படி நாம் கிறிஸ்தவர்கள் இன்னும் சொல்லி காட்டிக்கொள்ள முடியும் கேட்கிறார். 14 வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீண், உங்கள் விசுவாசமும் வீண். எதை நம்ம விசுவாசிருக்கோம்? நம்மளுடைய விசுவாசம் என்ன? ஏன் நல்லா நம்ம வாழணும்? ஏன் பரிசுத்தமான வாழணும்? ஏன் வந்து தீமை செய்யக்கூடாது? ஏன் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? எல்லா பர்பஸ் என்ன? அல்டிமேட்டா நாம இயேசு கிறிஸ்துவோடு எழுந்திருந்து நாம் பரலோகத்துக்கு போகணும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் என்னத்துக்கு நம்ம வந்து நல்லபடியா வாழணும்? என்னத்துக்கு ஒடுக்கி வாழணும்? என்னத்துக்கு வேதத்தின்படி வாழணும்?
வாழ்ந்ததெல்லாம் வாழ்ந்துட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு சாகுது, ஒரு நாளைக்கு தான் சாக போறோம், செத்துட்டு போயிடலாமே. ஏன் வந்து இவ்வளவு பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும், சத்தியத்தை பிடிச்சிட்டு நம்ம வந்து நெருக்கப்படணும்? ஏன்னா இது ஒரு 60 வருஷமா, 50 வருஷமா, 70 வருஷமா, 80 வருஷமானா நித்திய காலமாய் நான் வாழ்வதற்கான இது வேலையை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசமே வீணா போயிருமே. மருத்துவர் உயிர்த்தெழுந்து இல்லை என்று நாம் நினைக்கிறதா இருந்தால் குறைந்து பட்டணத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். 15வது வசனம், மருத்துவர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொன்னவர்களாகவும் காணப்படுவோமே. அப்ப எங்களை நாங்கள் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று எங்களை நீங்க சொல்றத மறைமுகமா என்ன சொல்றீங்க? நாங்க பொய் சாட்சிக்காரன் எங்களை குற்றப்படுத்துகிறீர்கள் என்று சொல்றார் பவுல். எங்கெல்லாம் எவ்வளவு நீக்கு வருது பாருங்க. அப்ப ஒரு சபையின் கோட்பாடு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயமா நினைக்கலாம், சாதாரண அதல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நிறைய தெரியுங்க, லைசன்ஸ் எடுத்த எந்த ஒரு டிரைவரையும் இன்னொரு டிரைவர் குற்றப்படுத்தினா அது யாரை குற்றப்படுத்துற மாதிரி? லைசன்ஸ் கொடுத்தவனுக்கு அவன் சரியா நீங்க பார்க்கல, நீங்க உங்க உங்க பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்த அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கரெக்ஷன் காட்டுக்கோங்க, சார் இந்த தப்பு நீங்க மறந்து சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு போய் காட்டுங்க, என்ன நடக்கும்? ஏன்னா நீங்க அவரை குற்றப்படுத்துறீங்க, அவர் பார்க்காம சைன் பண்ணிட்டாருன்னு அவரை நீங்க சுட்டி காட்டுறீங்க, நீங்க தெரியாம சைன் பண்ணிட்டீங்கன்னு அவரை குற்றப்படுத்துறீங்க. அவர் அங்கீகரிச்சுட்டாருன்னா அது சரியோ தப்போ அது அவர் தான் பாஸ், அவர் தான் அதுக்கு பொறுப்பாளி, அவ்வளவுதான், நம்ம வேலை கண்ணை மூடிட்டு வர வேண்டியது. பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை எழுதி கொடுத்துட்டாரு, அதை எடுத்துட்டு வந்துடணும். நம்ம இங்க யாருந்து ஆலோசனை சொல்றது? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வேதனை, ஒரு விஷயத்த சொல்றேன், அது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட், நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும், நான் அதை பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்கிட்டயோ, கம்பெனி முதலாளிகிட்டயோ, நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்டயோ, எம்எல்ஏ கிட்டயோ, எம்பி கிட்டயோ, நம்ம ஸ்டேட் முதலமைச்சர்கிட்டயோ, பிரதம மந்திரிகிட்டயோ, அல்லது அமெரிக்க மந்திரிகிட்டயோ யாருக்கிட்டையும் முன்னாடி நின்று நான் சத்தமா பேச முடியாது. பவ்யமா அடக்கமா நின்று பேசுற பழகினவங்க அதுதான் நமக்கு ஒழுக்கம்னு தெரியும். சத்தம் போட்டு பேசுனா வெளியே வரட்டி விட்டுருவாங்க. எப்படி தேவன் இடத்துல அவ்வளவு சத்தம் போட்டு கத்தி நம்மளால பேச முடியும்? தேவனத்தில் ஜபிக்கும் பொழுது ஒரு பயமோ ஒரு அமைதலோ, அவர்கிட்ட போகும் பொழுது அதற்கான ரெவரன்ஸோ ஒண்ணுமே காட்டுறது இல்லை. நம்ம ஏதோ தெரு சண்டை போடுறது மாதிரி எப்படி அது இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா எப்படி உங்களால சண்டை போட முடியும், கத்த முடியும்? கட்டத்து காட்டு கத்த நம்ம கத்தும் பொழுது பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுக்கு வித் லாட் ஆஃப் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் பண்ணுங்க, அது வந்து கேட்கறவங்களுக்கு இருக்கும், புரியும், கரெக்ட். ஆனா ஜபம் பண்ணும் பொழுது, தேவனிடத்துல ஜபம் பண்ணும் பொழுது அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் இருக்கணும். 16வது வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. 13வது வசனத்துக்கும் 16வது வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 13வது வசனம் என்ன சொல்றாரு? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. 16வது வசனத்துல மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்க மாட்டார். மரித்தோர் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு கோட்பாடை அங்க ஒரு எழுதுறார் பாருங்க. 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறேன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசமே நமக்கு வீணா போயிருந்திருக்குமே. இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறேன்னு சொன்னால்
நாம் இன்னும் பாவத்துல தான் இருந்திருப்போம், ரட்சிக்கப்பட்டதும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? எப்படி நமக்கு ரட்சிப்பு வந்தது? இயேசு கிறிஸ்து வெளியே வந்ததுனால தானே நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து வெளியே வந்ததுன்னு நமக்கு அந்த மாதிரியை காண்பித்து கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து வெளியே வந்ததுனால தானே நம்ம அதுக்கு ஒப்பனையாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், அவரோடு நம்ம வெளியே எழுந்து வந்திருக்கிறோம். கொலோசியர் 3:1 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் வரும்பொழுது நம்முடைய உயிரை அங்கிருந்து கொண்டு வரார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். 18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து 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 சுவிசேஷத்தை சொல்லி அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தியாகமாக அவர் இறந்திருக்கிறார்கள், எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல்லது நார்மலான ஒரு மரணத்தை வாழ்க்கை ஃபுல்லாக அவர்கள் தியாகமாக வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள். அதெல்லாம் வீணாக போயிருக்குமே. மறித்தவர்கள் உயிரோடு எழும்புதான்னு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பார்கள் என்று சொல்கிறார். இது 6 அங்கு பேலன்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு ஊர்ஜிதமாக கொண்டு வருகிறார். 13, 14, 15, 16, 17, 18 6 அவர் அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போமே. இந்த உலகத்துக்கு மாத்திரம் நம்ம வாழ்ந்ததா இருந்தா கிறிஸ்து கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு வீடை கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம், எல்லாரும் பக்கத்துல இருப்பாங்க, நல்லா சுகமா இருந்துட்டு போயிடலாம். இது இல்லை நம்முடைய தேவை. நீங்க சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த உலகத்துல உள்ள சாப்பாட்டை நாம சாப்பிடுகிறோம், சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுவாசத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம், சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்மளை தாக்கத்தான் செய்யும். இது மாம்சத்தில் உள்ள பலவீனங்களிலே ஒரு நாளும் யாரும் வெளியே வர முடியாது. வியாதி ஒரு பக்கம் வரத்தான் செய்யும், உங்களுடைய ஜீவன் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை முடிக்கத்தான் கொண்டு போகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துக்கானது அல்ல, பரலோகத்துக்கான காரியம். அதனாலதான் மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிடும், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவாரு. நாம இதை வந்து தேடிக்கிட்டு இதுலயே நம்ம நிக்கிறதல்ல, நாம் அதை தேடும் பொழுது, நித்தியத்துக்கு நாம் தேடும் பொழுது இங்கு நாம் கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன்களை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செஞ்சோம்? 21:34 வாசிங்க. லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இன்னொரு நாள் பரவாயில்ல, இன்னும் ஒரு கொஞ்சம் நம்ம அனுபவிச்சுட்டு அப்புறமாட்டி ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்கள் நினையாத நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தால் நாம் எங்கு எடுக்கப்படுகிறோம்? அவருடைய வலது பாரசத்துக்கு போவோமா, இடது பாரசத்துக்கு அனுப்பப்படுவோமா என்பதை நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 20:15 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். இயேசு கிறிஸ து தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். மற்றவர்கள் எல்லாம் திரும்ப மரித்து போனார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முதலாவது மனிதனாக, முதலாவது ஒரு உயிரோடு எழுந்தவராக அவர் இருக்கிறார். மனுஷனால் 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த ஒரு ஆதாம்னால மரணம், முதலாவது மரணம், சரீர மரணம் என்று ஏற்பட்டதோ அந்த ஆதாம்னால அதே இரண்டாவது ஆதாம்னால உயிர்த்தெழுதலும் ஏற்பட்டது. அப்போ மரணம் என்பது இரண்டு காரியத்தை குறிக்கிறது. முதலாவது ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது சரீரத்திற்குரிய மரணம். நீ இந்த கனியை புசிக்கும் பொழுது சாகவே சாவாய்னு சொல்லப்பட்ட பொழுது
அவர்கள் புசித்தார்கள் ஆனால் சாகல. நாம நினைக்கிறது கீழே விழுந்து செத்து போயிருவார்கள், அப்படி சாகல. தேவன் அதை சொல்லல, தேவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஆவிக்குரிய விஷயம் தன்னோடு இருக்கிற உறவை அவர் சொன்னார், விடுபட்டு போயிருவார், நீ நீக்கப்பட்டு போயிருவார், துரத்தப்பட்டு போயிருவார். அது நடந்தது, துரத்தப்பட்டுட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே துரத்தப்பட்டவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவோடு சேர்கிறார்கள். யாரெல்லாம் பாவிகளாக நாம் இருந்தோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாம் உயிரோடு எழுந்தோமோ, ஆதாமினாலே வெளியே வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனாலே மறுபடியும் தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதான் சொல்றார், மனுஷனால் பிரிவு உண்டானபடியால் மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22வது வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23, அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்கை நாம் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் நிச்சயமா நமக்கு நான் பாதியில் முடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ 23வது வசனத்தில், அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுகிறான், முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், அதன் பின்பு முடிவு வரும். அதுக்கப்புறம் தான் முடிவு வருது, அது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.